ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எம்மியான கல்யாண வீட்டு பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளான இந்த பாயாசம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போ இந்த பால் பாயாசம் செய்கிறதுக்குங்க நான் வந்து நார்மலாக நம்ம வந்து சேமியா செய்வோம் இல்லைங்களா அந்த சேமியாவை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட பாயசத்துக்குனே தனியாக சேமியா விற்பாங்க அது இருந்தால் அதை வாங்கிக்கோங்க நான் வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் இப்போது நான் வந்து சாதா சேமியா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் அதுக்காக இப்போ ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சிருக்கேன் அஞ்சு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கப்புக்கு மினிமமாக ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு ஊ ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி நைலாண்ட் ஜவ்வரிசி தாங்க ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சேமியா வந்து சீக்கிரம் வந்துடும் ஜவ்வரிசி வேக தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பாருங்க சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இதை வந்து நம்ம இருந்து இறக்கி நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க நம்ம ஏன் வடிக்கிறோம் அப்படின்னா இப்படியே வந்து நம்ம பாயசம் செஞ்சோம்னா கஞ்சி கஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வடித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாயசம் பாயசத்தில் நம்ம குடிக்கும்போது சேமியாவும் ஜவ்வரிசியும் தனித்தனியாக வரும் நல்லா அழகாக நூல் நூலாக வந்து கிடைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நான் வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் வந்து அடிச்சுக்கிட்டேங்க கொஞ்சமாக டேப் வாட்டரை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே திறந்து விட்டுருங்க அப்போ வந்து நமக்கு பச்சை தண்ணியில் உடனே கழுகும் போது நம்மளுக்கு சேமியா பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ சேமியா சுத்தமாக தண்ணி வடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அடுப்பில் இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே வச்சு காய்ச்சி எடுங்க இப்போ பால் நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பாலோட நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் பால் வந்து குடித்து பார்க்கும்போது கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரையை ஏன்னா நம்ம சேமியா சேர்த்தும் போது தித்திப்பு வந்து குறைஞ்சிரும் இப்போ ஒரு மூணு ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து பாலோடவே ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற சேமியாவை தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சேமியாவையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு சேமியா வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையங்கும் போது நம்ம பாலோட கலந்து சேமியா பாயசம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் வந்து பார்த்துக்கோங்க சப்போஸ் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது லைட்டாக நம்மளுக்கு ரொம்பவும் பொங்காமல் ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சேமியாக சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து அப்படியே ஒரு கொதி நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அணைச்சிடுவோம் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட சேமியா வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இறக்கிடுவோம் இப்போ நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஏழெட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் உடச்ச முந்திரி நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடச்ச முந்திரி ஏலெட்டு பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை பழமும் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம பாயசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பெஷல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இதோட ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணுங்க அது என்னென்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்தனோன்னா ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு பாதாமல் உடைச்சி இந்த மாதிரி நான் வேலை தூவி விட்டுக்கிட்டேன் சும்மா டேஸ்ட்டுக்காக இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு கண்டென்ஸ் மில்க்கே ஃபுல்லாக ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நாம் வந்து வீட்டில் செய்கிறனால சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வேண்டான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கிடைக்குங்க அதுக்காக தான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எம்மியான கல்யாண வீட்டு பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நல்லா அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்